ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்க முடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் ரைட், வி ஸ்டார்ட் வித் த மார்க்கெட். ஒரு மூணு நாளாக வீடியோ போடல, அதுக்கான காரணம் என்னென்னா பயங்கரமாக வந்து தொண்டை கட்டிக்கிச்சு. நான் நார்மல் குரலில் பேசினாலே ஓட்டுவீங்க, தொண்டை வேற கட்டிட்டு நான் பேசினேன்னா இன்னும் சோழி முடிச்சு விட்ருவீங்க. அதனால தான் நான் மூணு நாள் வந்து வீடியோ போடல. ஸோ இன்றைக்கும் சரியில்லை, இருந்தாலும் சரி ஓகே, கொஞ்சம் டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைசியில் வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைனில் நமக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஏஐஸ் தான் கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்பு, ஃபார்மா, பேங்க்கு, எஃப்எம்சிஜி, எனர்ஜி இதெல்லாமே வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிசஸ், அதாவது பேங்க்கு, ஃபார்மா, ஐடி பீஸு, கோல்டு பீஸ் இது எல்லாமே டவுனு. அது மட்டும் இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸை பயங்கரமாக வந்து செல்லிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் முடிஞ்சதுனால இந்த வாரத்தோட நம்ம வீக்லி சார்ட் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 19638 அப்படிங்கிற இடத்த ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து நிற்குது. ஸோ விஸ்டன் பண்ணுதான்னு பார்ப்போம். இங்கேருந்து விஸ்டன் பண்ணி மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கிறது. இன்னும் ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இது இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பாருங்கள், 4 வாரம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட்டுங்கிறத ஏற்றுனாங்க. அதனால் அதேமாரி கூட கீழே இறங்கிட்டு திருப்பி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு இருக்குது. நம்ம பொறுமையாக நல்ல நல்ல ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா வேலியன்ட் லேபரேட்டரி ஐபிஓன்னு வந்திருக்கு. அந்த ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா 27ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங் டேட் அன்றைக்கி பார்க்க மாட்டோம், அட் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் பார்ப்போம். அக்டோபர் 3ஆம் தேதி தான் முடியுது, அதனால் இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் வேல்யூங்கிறது 10 ரூபா, ப்ரைஸ் பேண்டுங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 140 ரூபா வரையும் இருக்குது. ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 105 ஷேர் தராங்க, 15000 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு 15000 ரூபா அப்படிங்கிற பெரிய அமௌண்ட்டு, அதனால் வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. நானும் அந்த மாதிரி சில டைமில் இருந்தேன். இப்போ என்னென்னா வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்போலாம் நல்ல ஐபிஓ வருதோ அப்போலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பட் எல்லாருக்கும் ஐபிஓ கிடைக்காது. நம்ம ஒரு வருஷத்துக்கு 15 வாட்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக அந்த 15000 வந்து உங்களால் 20000 மாற்ற முடியும். ஸோ அப்படி தான் நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா ஐபிஓங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நம்மளால் நல்ல லாபம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். நம்மளோட எஃபர்ட்டுங்கிறது கம்மி, அதுக்கான ரிவார்டுங்கிறது நமக்கு ஐபிஓ மூலமாக வந்து பெரிய சான்ஸாக கிடைக்கும். அதனால் இந்த நான் பார்த்தீங்கன்னா ஐபிஓக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பேன். அந்த அமௌண்ட்டை வேறு எந்த காரணத்தையும் எந்த சூழ்நிலைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண மாட்டேன். அதேமாரி என்னோடய எத்திக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், 30% ப்ராஃபிட் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்தால் மட்டும்தான் ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா அப்ளை பண்ண மாட்டேன். அது கிடைக்கலனாலும் வருத்தப்பட மாட்டேன், கிடச்சிருந்தா சந்தோஷமாக ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துருவேன். இப்போ ரீசெண்டாக அதுமாதிரி இஎம்எஸ் ஐபிஓ கிடச்சிது, அதில் 30% ரிட்டர்ன் அப்படிங்கிற எடுத்தேன். ஸோ நீங்கள் இப்படி டெவலப் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் பெருகும். இது நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் நம்ம பார்த்தோம், 3ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகிடுச்சுனா உங்களுக்கு 5ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும். ஸோ பேசிக் அலாட்மெண்ட் என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்கலனா 6ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி கிடைக்கிறவங்களுக்கு 6ஆம் தேதி டிமேட் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிடும். 9ஆம் தேதி வந்து லிஸ்டிங் டேட்டு, யூபிஐ மேண்டேட் வந்து 3ஆம் தேதி 5 மணிக்கு முன்னாடி வந்து பண்ணிடுங்க. இப்போது 3 நாள் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கொள்கையின் அடிப்படையில் பார்த்தா நமக்கு 3 டைம்ஸ் இன்னும் வரலை. ஆனால் நமக்கு வந்துட்டு இன்னும் வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறது. அக்டோபர் 3ஆம் தேதியும் ஜஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமானாலும் இல்லை ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமானாலும் மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா அது வரையும் இந்த ஐபிஓ வேண்டாம். அடுத்தது ஒரு நல்ல ஐபிஓ வந்திருக்கு, பிளாசா வயர் ஐபிஓன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. 5ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஃபேஸ் வேல்யூங்கிறது 10 ரூபா, 54 ரூபாங்கிறது ஒரு ஷேர் ப்ரைஸு. நமக்கு வந்து ஒரு லாட்டுக்கு 277 ஷேர் கிடைக்கும். இதுவும் அரௌண்ட் ஒரு 15 ரூபா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ ஓப்பன் டேட் வந்து 29, க்ளோஸ் டேட் வந்து 5, அலாட்மெண்ட் டேட் வந்து 10ஆம் தேதி. அப்படி அலாட்மெண்ட் ஆலைனா உங்களுக்கு 11ஆம் தேதி அமௌண்ட் வந்துடும். அலாட்மெண்ட் கிடைச்சவங்களுக்கு 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர்ஸ் வந்து சேர்ந்துடும். லிஸ்டிங் டேட் வந்து 13, அப்புறம் வந்து யூபிஐ மேண்டேட் வந்து நம்ம 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணி முடிச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரே நாளில் கூட முடிச்சு விட்ருவாங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத. நான் இன்ஸ்டியூஷன் பையர்ஸு, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து பொறுத்த வரையும் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு.
அது இல்லாமல் நம்மளோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 28% அப்படின்னு வந்துருச்சு. நம்மளோட பேசிக் கொள்கை அப்படிங்கிறத வந்துட்டு மீட் பண்ணனால நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு இன்னும் டேஸ் போக போக அதிகமாக இருக்கும், ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கம்மி. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணனால சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு வந்து கிடைக்காது. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அந்த நண்பர்களை நான் இப்போவே வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத அட்வான்ஸாக வந்து சொல்லிடுறேன். ஒரு நல்ல ஐபிஓ நம்ம எதிர்பார்த்தபடியே வந்து இப்போ கையில் கரெக்டாக மாட்டிருக்கு. பட் ரீசெண்டாக வந்து கேபிள்ஸ் ரிலேட்டட் ஐபிஓஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன், 20%-40% அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த ஐபிஓவும் தரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் அப்ளை அப்படிங்கிறத நான் பண்ணேன். அடுத்தது ஒரு முக்கியமான நியூஸ் வந்து படித்தேன். அது என்னென்னா, அது ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஸோ பெட்ரோல் டீசல்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து அந்த பிபிசிஎல், ஐஓசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிட்டருக்கும் அவங்களுக்கு 7 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ் அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் வந்து நமக்கு இந்த செப்டம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக வந்து இதோட இம்பாக்ட் அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்டில் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, என்ன ஆனாலும் இப்போதைக்கு பெட்ரோல் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ ஏறினாலுமே வந்துட்டு பெட்ரோலோ டீசல் ப்ரைஸோ கவர்மெண்ட் வந்து ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வர்றதை பொறுத்து, அதனால கண்டிப்பாக இவங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது கொஞ்சம் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோர்ட் ரிசல்ட்டில் வந்து வரும். திருப்பியும் எலெக்ஷனாக முடிஞ்சு நியூ கவர்மெண்ட்டாக வந்து சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு திருப்பியும் இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் கை வைப்பாங்க நான் நம்புகிறேன். அது வரையும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழே இறங்கிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதை நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்துட்ருக்கேன். அது கரெக்டாக கிடச்சிருக்கனால இந்த மூணு ஸ்டாக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐஓசி கண்டிப்பாக 76 ரூபாவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் அக்குமேஷன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 76 ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், இங்கே பாருங்கள். அது இல்லாமல் நல்ல சப்போர்ட், திருப்பி இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு ரிட்டர்னில் போயிருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம்லாம் சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ அதனால் 76 ரூபாலேருந்து வரும்போது இந்த ஸ்டாக்குங்கிறத நான் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அக்குமுலேட் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதை தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம், வாய்ஸ் சரியில்லை, அதுக்காக மன்னிக்கணும். இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்னு 329 ரூபாங்கிறது. அதனால் இந்த ப்ரைஸை நெருங்கும் போது இங்கேயும் இந்த ஸ்டாக்ஸுங்கிறத கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் திருப்பியும் புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க திருப்பியும் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்லாம் ஏறி திருப்பியும் இவங்க ப்ராஃபிட்டபுளாக வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோல், இதுவும் வந்து அந்த லைனில் தான் வருது. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம ஒரு ஷார்ட் ட்ரேடிங் மணிலேருந்து ஒரு லாபம் அப்படிங்கிறது எடுத்தோம். அதைத் தொடர்ந்து 236 ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூணை மட்டும் இப்போதைக்கு ரீசெண்டாக என் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்தராக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ட்ரெயின்லையோ பஸ்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரீ டைம்லேயோ, அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் மூலம் லாபம் சம்பாதிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டை நாலேஜ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இதன் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜுங்கிறது உங்கள் கையில் இருக்க ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது யூபிஎலுக்கு வந்து அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க, பை அப்கிரேட் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 775 ரூபாலேருந்து 800 ரூபா வரையும் 2-3 அனலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளாக நிறைய நண்பர்கள் யூபிஎல வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கி சதஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கும். ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்கே வந்து பிரேசிலில் வந்துட்டு சோயாபீன்ஸோட சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து இந்த வட்டி வந்து நல்லா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு விளைச்சலுங்கிறது வரும், அதுக்கான பூச்சிக்கொல்லிங்கிறது தேவைப்படும். அதை வந்துட்டு யூபிஎல் மூலமாக யூபிஎலுக்கு வந்து நல்ல லாபம்ங்கிறது வந்து சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹெச்எஸ்பிசியும் சிட்டியும் வந்துட்டு ப்ரோக்கரேஜஸ்லாம் வந்துட்டு அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கிரேடிங்கிறத ஏற்றிருக்காங்க, 800 ரூபா வரையும் போகும். ஹெச்எஸ்பிசிங்கிறது 775 ரூபா வரையும் யூபிஎல் அப்படிங்கிறத போகும். இந்த டிமாண்ட்லாம் வந்து நல்லா கிரியேட் ஆகிடுச்சு, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்து விளைச்சல்லாம் வந்துச்சு, அதனால் இந்தமாரி உரம் பூச்சிக்கொல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூபிஎலுங்கிறது மேலே ஏறத்துக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த தான் சப்போர்ட்டுன்ட்டு நம்ம இங்கேயே நின்று சுற்றின்னு கிடக்கிறோம், ரொம்ப நாளாக மேலே போகாமல் இருக்குது. நம்மளோட டார்கெட்டே பார்த்திங்கன்னா 846, ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி நல்ல டிமாண்டு வந்து இவங்க சேல்ஸ் அதிகமாகிச்சு அப்படின்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கான லாபம் அப்படிங்கிறத யூபிஎல் மூலமாக நம்ம எடுக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து இந்த நியூஸை பேஸ் பண்ணியே நம்ம வந்து ராலிஸ் இந்தியா வந்து நான் ஷார்ட் டேர்மில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னை வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ இதேமாதிரி அவங்களுக்கும் டிமாண்ட் க்ரியேட் ஆகி இவங்களுக்கும் சேல்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்குங்கிறது
நம்ம போட்டிருக்க டார்கெட்டை வந்து அழகாக ஹிட் பண்ணி நமக்கு லாபம் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். இதுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப அவசியம். இது நம்ம வந்து கண்டிப்பாக மெயின்டைன் அப்படிங்கிறத பண்ணணும். அடுத்தது செந்தில் முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்துட்டு ஜொமோட்டோ பற்றி கேட்டிருந்தாரு, உங்கள் வியூ என்ன ப்ரோன்னு. எங்கள் வியூ வந்துட்டு நான் எப்போவுமே நான் சொல்கிறது தான் ப்ரோ, நான் ஒரு இன்வெஸ்டர்ஸ்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஏன் ஜொமேட்டோ வந்து இங்கே ஏறுதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க 2 கோடி ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீசனால் இந்த ஸ்டாக்குங்கிறது எது இன்னும் ஃபர்தராக வந்துட்டு நல்லா லாபம் தருவாங்க, லாஸ்ட்டாக வந்து இந்த கம்பெனி ஒரு பாசிட்டிவ் நோக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறனால அந்த ஸ்டாக்குங்கிறத வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது நான் என்ன பார்க்கறேன்னா, இவங்களால ஒரு குவார்ட்டரில் தான் வந்துட்டு 2 கோடி ரூபா அப்படின்னு கொடுக்க முடிஞ்சிருக்கு, இன்னும் 4-5 கோடி போட்டும் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் ஜொமேட்டோ வாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா இவங்களோட சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களோட எக்ஸ்பென்ஸு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதிலே வந்து இங்கே நல்லிஃபை ஆயிடுது இந்த ஸ்டாக்குங்கிறது. ஸோ இவங்களால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எடுக்க முடியல. ஸோ இவங்க எடுக்கட்டும், ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஒரு 8 கோடியாவது 7 கோடியாவது ப்ரூவ் பண்ணி அவங்களால ரெவன்யூ எடுக்க முடியணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஜொமேட்டோ அப்படிங்கிற ஸ்டாக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவேன். அன்டில் இந்த ஸ்டாக்குங்கிறத நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா வெறும் 2 கோடி ரூபா இத்தனை வருஷம் போராடி அவங்க எடுத்திருக்காங்க, திருப்பியும் வந்துட்டு லாஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் ஏறின வகையில் பயங்கரமாக கீழே இறக்கி விட்ருவாங்க, நம்ம தான் உள்ளே போய் மாட்டிப்போம். அதனால் காஷனாக நம்ம தான் இருக்கணும். ஸோ அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸை பற்றி கேட்டிருக்காரு. இதெல்லாம் நான் அன்றைக்கே எடுத்து வச்சிருந்தேன் ப்ரோ, ஆனால் வாய்ஸ் சரியில்லை அதனால் என்னால் பேச முடில. இது ரீசெண்டாக தான் இப்போ ஐபிஓவில் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் இதுக்கான பெரிய டேட்டா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஐபிஓவில் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்தமாதிரி சப்போர்ட்லலாம் பார்க்கக்கூடாது. அவங்களோட ஒரு 4-5 கோடியோட ரிசல்ட் வரட்டும், பொறுமையாக அந்த கம்பெனி என்ன ரிசல்ட் தராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பையிங்கிறத பண்ணணும். ஏன்னா எப்போவுமே ஐபிஓவுக்கு வரும்போது அங்கே எப்போ வருவாங்கன்னா, அந்த கம்பெனி நல்ல பீக்கில் சேல்ஸு நெட் ப்ராஃபிட் வரும்போது மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா அப்போ தான் டேட்டாங்கிறது நல்லா அவங்களால சப்மிட் பண்ண முடியும். அந்த டைமில் தான் வந்து ஐபிஓங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா கீழே பயங்கரமாக ஸ்டாக்குங்கிறது இறங்கிடும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பையிங்கிறத பண்ணிக்கலாம். அதுமாரி கணேசன் சேகர் அவர் கேட்டிருக்காரு சிப்லா பற்றி. இப்போ சிப்லாங்கிறது இன்னும் அந்த கம்பெனியை செல் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு போட்டி போயிட்டுருக்கு. அது முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை பற்றி பார்க்கலாம், அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருக்க டேட்டா. இன்றைக்கும் நம்ம சேனல் மூலமாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டோம், யூடியூப் பல்கேட்டு நம்ம சேனலை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நம்ம சேனல் பிடிக்கும் பட்சத்தில் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அப்பாலஜிஸ் ஃபார் மை வாய்ஸ்.